சாய் சோ ஆதரவாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு மர்மத்துக்கே மர்மம் தர்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்மளுடைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மர்மம்னா எகிப்தும் எகிப்தில் காணப்படுற பிரமிடுகளும் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் ஏன் எதுக்கு எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பேசணும். அப்படி தேடினதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்கள் தான் இந்த எகிப்தை பற்றிய இன்ஃபர்மேஷன்கள். பார்ப்போமா? பிரமிடுகள் கூம்பு வடிவத்தில் பித்தகரஸ் தேற்றத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. பிரமிடுகளை இறந்த உடல்களை புதைக்கும் மயானமாக தான் உருவாக்கியிருக்காங்க. உடல்களை இங்கே பதப்படுத்தி தாங்க புதைச்சிருக்காங்க. உடல்களை மட்டும் தனியாக புதைக்கலை, அவங்க பயன்படுத்திய விலை உயர்ந்த பொருட்களையும் சேர்த்து தான் புதைச்சிருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு சிந்திக்கிறீங்களா? அவங்க இறந்த மனிதர்கள் வேறு உலகத்தில் வசிப்பதாகவும் அங்கே இந்த பொருட்களை எல்லாம் அவங்க பயன்படுத்துறதாகவும் நம்புகிறாங்க. எகிப்தில் மொத்தம் 138க்கு மேலான பிரமிடுகள் இருக்குங்க. எகிப்தில் மட்டுமில்லை, வேறு நாடுகள்லேயும் பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவையெல்லாம் மக்கள் மனதை அவ்வளவா ஈர்க்கலன்னு தான் சொல்லணும். பிரமிடு சும்மா நம்ம ஊர் கல்லறை மாதிரி நினச்சிங்களா? இல்லைங்க, இது மிக பிரம்மாண்டமான கோட்டை போன்றது. இதில் பார்வோன் என்று அழைக்கப்படுற அரசர்களை தான் புதைச்சிருக்காங்க முதன் முதலாக. இங்கேயும் ஏழை பிறக்காரன் என்ற நிலை அந்த காலத்திலே இருந்திருக்கு. அட ஆமாங்க, எகிப்திய மனிதனின் நிலைக்கும் செல்வத்திற்கும் ஏற்றபடி மம்மிஃபிகேஷன் சடங்குகள் வித்தியாசமான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுறது, பணம் பத்து செய்யும் தானே. உலக அதிசயங்கள்லேயே ஒன்றான மிகப்பெரிய பிரமிடு கீசா என்ற இடத்துல இருக்குது. சுமார் 13 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. 2.5 டன் எடை முதல் 15 டன் எடை கொண்ட கல்லால் கட்டியிருக்காங்க. ஒரு பிரமிட்டில் 25 லட்சத்துக்கும் மேலான கல்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு டாக்குமெண்ட்ரி சொல்லுது. நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் கல்லை எப்படி மேலே ஏற்றினார்னு இன்னும் உண்மையான தகவல்கள் கிடைக்கல. அதே மாதிரி தாங்க, பிரமிட்டில் இருக்கிற கல்லையெல்லாம் எப்படி தூக்கியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமல் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் தலையை பிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதோட கதவு இருக்க அப்பா 20 டன் எடை கொண்டது. எப்படி திறக்கிறதுன்னு கண்டுபிடிக்க திக்குமுக்காடி இப்போத்தான் கண்டுபிடிச்சதா ஒரு சிறிய தகவல். பிரமிட்டின் வெளிப்பகுதி எப்போவுமே பல பலனும் மின்னுமா. இதனோட வெளிப்பகுதி சுண்ணாம்பால் பூசப்பட்டிருக்கு. சுண்ணாம்புன்னா சாதாரண சுண்ணாம்பு இல்லைங்க, சூரிய ஒளி பட்டாலே ஜொலி ஜொலிக்கிற சுண்ணாம்புங்க. பிரமிட்டின் வெளிப்பகுதியில் மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, அதனோட உள்பகுதி 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் எப்போவுமே இருக்குமா. இந்த விடுகதைக்கு பதில் வேணும்னா டைம் மிஷினில் ஏறி போய் பழைய காலத்தில் அதை கட்டின கொத்தனாரை தேடி கண்டுபிடிச்சி தான் கேட்கணும். ஏன்னா அதோட பதில் இன்னும் கிடைக்கலைங்க. நம்ம ஊரில் இருக்கிற கருப்பணசாமி காக்கும் தெய்வம் மாதிரி பிரமிடுகள் இருக்கிற இடத்துலையும் ஒரு சிலை அதை காத்துட்ருக்குங்க. அந்த சிலையோட பேர் தான் த கிரேட் ஸ்பீனிஸ் என்று அழைக்கப்படுகிற சிலை. இந்த சிலை வெறும் சிலைன்னு தான் முதல்ல நினச்சாங்க. ஆனால் இதோட நடுவில் வெற்றிடம் இருப்பதாகவும் அதோட காலுக்கு காதுக்கு கீழ்ப்பகுதியில் துவாரம் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாதை அடைபட்டு இருப்பதால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு குடைய போனால் சிலை உடஞ்சிரும்னு எகிப்து அரசு அந்த ஆராய்ச்சியவே தடை பண்ணிருச்சு. பிரமிடுன்னா புதையலும் மர்மமும் நிறைஞ்சதாக பார்க்கப்படுது. என்ன உண்மைதானே? என்னைக்காக இருந்தாலும் இதனுடைய ரகசிய முடிச்சுக்கள் ஆராய்ச்சியாளர்களால் ஒரு நாள் அவிழ்க்கப்படும். நம்புங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நமக்கு நாமே துணை.